ஹாய் கைஸ் எல்லாருக்குமே அப்புறம் வணக்கம். நாங்கள் சுந்தர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்குறோம்னா, பப்ஜியானது நியூ அப்டேட்டில் 90 FPS ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கிராஃபிக்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம 1+70 மொபைலில் எப்படி கேம் பிளே இருக்குது அதை தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இருந்தாலும் சில பேர் டவுட் கேட்குறாங்க, என்னன்னா ப்ரோ நான் வந்து போக்கோ எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன், அது வந்து 120 FPS ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணும், நான் வந்து Realme 6i வச்சிருக்கேன் அதுவும் பார்த்தீங்கன்னா 90 சப்போர்ட் பண்ணும், என்னால் பப்ஜியில் வந்து என்னால் விளாட முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 1+ பப்ஜியும் ஒரு கொலாபரேஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க போல். ஸோ இப்போதைக்கு 1+ மொபைலுக்கு மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சரில் உங்கள் மொபைலுக்கு வருமானு கேட்டால், ஸ்னாப் ட்ராகன் 730 இந்த மீடியா G90 பார்த்தீங்கன்னா ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் சிப். ஸோ அந்த சிப்செட்னால இந்த அளவுக்கு அந்த ஹை லெவல் கிராஃபிக்ஸ் வந்து புஷ் பண்ண முடியாது. ஸோ ஸ்னாப் ட்ராகன் 855, 855+, 865 அந்த ப்ராசர்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஹேண்டில் பண்ணும் 90 FPS. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்களோட ஃபோன் டிஸ்பிளே ஹார்ட்வேரில் பார்த்தீங்கன்னா 90 FPS, அதாவது 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இந்த பப்ஜியானது சப்போர்ட் பண்ணும். அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து ப்ராசஸரும் வேணும், டிஸ்பிளேவோட ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 90 FPS. இது ரெண்டு இருந்துச்சுன்னா உங்களால் பப்ஜியானது 90 FPS விளாட முடியும். ஸோ இப்போதைக்கு 1+ 70, 70 Pro, 7 Pro, அப்புறம் 8 Pro 8 இந்த 4 டிவைஸஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் ரியல்மியோட X2 Pro இந்த மாதிரி ஃபோன்ஸும் பார்த்தீங்கன்னா 90 FPS சப்போர்ட் பண்ணும், ஸ்னாப்ட்ராகன் 855 இருக்குது. ஸோ அந்த டிவைஸஸ்க்கும் இன்னும் ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்துடும். இப்போதைக்கு நம்ம 70 மொபைல், அதாவது 1+ 70 கேம் பிளே எப்படி இருக்குது, என்ன ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கா, 60 FPS 90 FPS என்ன வித்தியாசம், அதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களோட டிஸ்பிளே செட்டிங்ஸில் போயிட்டு ரெஃப்ரெஷ் ரேட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 90 FPS கரெக்டாக தான் வச்சுருக்கேன். இப்போது நம்ம பப்ஜி கேமை வந்து ரன் பண்ணுவோம். ஓகே, உள்ளே போயாச்சு. செட்டிங்ஸ்குள்ளே போவோம். கிராஃபிக்ஸு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தில் 90 FPS ஆனது இருக்குது. இந்த இது எதுலெல்லாம் சப்போர்ட் பண்ணுது பார்ப்போம். பேலன்ஸு எக்ஸ்ட்ரீம்ல, அதாவது 60 FPS தான் சப்போர்ட் பண்ணுது. HDயும் 60 FPS தான், HDRும் 16 FPS தான். ஸ்மூத்தில் வச்சால் மட்டும்தான் 90 FPS ஆனது சப்போர்ட் பண்ணுது. ஓகே, செம்மையாக இருக்குல்ல ஸ்மூத்னஸ்ஸு. ஒரு TDM மேட்சை போடுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சார் ப்ரோ, ஃபோன்லேயே வீடியோ எடுக்கிறனால உங்களுக்கு டிஸ்பிளேல கிளியர் தெரியும், மன்னிச்சுக்கோங்க. நம்ம டிஎஸ்ஆர்லாம் வச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ பெருசாக காசு இல்லை. ஓகே, அந்த டேன் ஆகுறது, அந்த திரும்பும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே அந்த ஸ்மூத்னஸ் தெரியுது. எனக்கு வந்து 16 FPS 90 FPS அவ்வளவோ பெரிய வித்தியாசம் தெரில, என்ன சொல்கிறது, ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஸ்க்ராக் பண்ணும்போது அந்த புழுதி பறக்கிறது அதெல்லாம் ரொம்பவே நல்லா தெரியுது. ஓகே, கேம் ப்ளே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு இதில் பார்த்து நல்லா தெரியான்னு நினைக்கிறேன், நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்து போட்டுடுறேன். ஓகேவா, அதுக்குள்ளே அவுட் ஆகிட்டேனே. பரவாயில்ல, ஒரு கீழே எடுத்துட்டேன் வெற்றிகரமாக. ரெண்டு கீழு சூப்பரு. அதே கேம் பிளே பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது.